இருக்குது. இப்படி எல்லாம் கொஞ்ச நஞ்சம் அவர் பண்ணல, இருட்டடிப்பும் இடையில உருகுறதும் அந்த மாதிரி வேலையை இங்க சபையில் இங்கனுக்குள்ள செஞ்சா என்ன அர்த்தம்? இது ஏதோ புஸ்தகத்துல போட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சபையில் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்கள் அதை லைஃப் என்றுதான் இதில் சொல்லியிருக்க, ரெண்டையும் இணைச்சி இதை வச்சீங்கன்னா நீங்க அதையும் சேர்த்து தான் லைஃப் என்று சொல்லீர்கள். இல்லைன்னா அதுக்கே இதுல பதில் சொல்லல. இதுதான் என்னுடைய கேள்வி, நேரம் தான் எடுத்துக்கிறேன். இது அடிப்படையான விஷயத்துக்கு நேரடி டாபிக் வாங்க, மறுபடியும் தேவையில்லாம ஏன் அந்த தலைப்பு சொன்னேன் தெரியுமா, ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியுமா, இதெல்லாம் நான் அனாவசியமான விஷயங்கள். நமக்கு நேரங்கள் ரொம்ப விட்டுட்டு வேலை வெட்டி எல்லாம் விட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க. விஷயம் அடிப்படையான விஷயத்தை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொய் சொல்லியிருப்பதாகவும் இருட்டடிப்பு செய்திருப்பதாகவும் நம்மீது குற்றம் சுமத்தக்கூடிய இவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்கெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஆரம்ப உரையில ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என்று சொன்னார், எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை என்று ஒரே அவையிலேயே மறுக்கிறார். அதாவது ஒரு நாள் கழிச்சிட்டு போனா கூட பரவாயில்லைங்க, இன்னும் நம்ம என்ன செய்யல, ஒரு நாள் அவையை முடிக்கல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடுங்கிறது சொன்னாரா இல்லையா? யாவும் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? நீங்க இன்ஷால்லா வீடியோ போட்டு நீங்க திரும்ப கேட்டு பாருங்க. ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என்று சொன்னார்கள். கொடுப்பது கடமை இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டை எப்ப சொன்னாங்க அப்படின்னாட்டா, நம்ம கேள்வியாக வச்சதுக்கு பிறகுதான் சொல்றாங்க. அவனை சொல்லவே இல்லை என்று சொல்வது முழு பூசணிக்காய சோத்துக்களை வச்சு அரைக்கிற மாதிரி, சின்ன கோப்பையில வச்சு மறைக்கிற மாதிரி. சொன்ன ஒரு அவையிலங்க, வெளியில என்ன அவையை விட்டு வெளியில போகல, நம்ம நாளை முடிச்சுட்டு போகல, வெளியில போகலண்டா, அதை நீங்க ஒரு மணிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போகவில்லை என்று நீங்க சொல்றது போயில்லையு கேப்பாங்க, அதை நம்ம சொல்ல வரல. இந்த ஒரு நாள் அவை முடியவே இல்லை, அதுக்குள்ளாகவே இப்படி ஒரு செய்தி, நான் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும். அது அடுத்து அன்புக்குரியவர்களே, இப்ப தலைப்பு என்னன்னா கொடுப்பது கடமை இல்லையா அல்லது கடமையா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச வந்தோம் அப்படிங்கிறாரு. இப்ப முன்னால போட்ட அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, என்றைக்கு 10/9/2005 என்று போட்ட ஒப்பந்தம் இருக்குல்ல, அதுல கொடுக்கணுமா வேண்டாமா, வேண்டாம் கொடுக்க கூடாது என்று தானங்க சொன்னீங்க அன்னைக்கு. தலைப்பு பத்தி ஏன் தலைப்புல இப்படி குழப்பமா இருக்கிறீங்க? தலைப்புல வந்து இப்படி குழப்பமா இருக்கிறது காரணம் என்ன? அன்புக்குரியவர்களை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த நான் இந்த செய்தியை ஹதீஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த மறுப்பு, நான் எழுதிய ஒரு மறுப்பை எடுத்துக்காட்டி, இந்த மறுப்பு அந்த ஜனவரி ஏகத்துவத்தினுடைய இதழுக்கு மறுப்பாகத்தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இதழுக்கு போடப்பட்ட அந்த மறுப்பாக இருக்குமே ஆனால் அதில் நாம் எதையெல்லாம் விலக்கி இருக்கிறோமோ அதற்கெல்லாம் பதில் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதற்குரிய பதிலாக சொல்லுகின்ற பொழுது என்ன, நீங்க இந்த ஹதீஸத்தான் நீங்க மறுத்தீங்க என்று நினைச்சாங்க சொல்றாங்க. நம்ம தெளிவாக கேட்கிறோம், நீங்க விளக்குன அந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, ஏகத்துவத்தில் என்ன விளக்குனது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், நாளாகி போச்சுல, ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுல. ஜனவரியில ஏகத்துவத்தில் எந்த ஹதீஸை விளக்கினார்கள், எந்த ரூட்ல வரக்கூடிய செய்தியை விளக்கினார்கள், நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீசினுடைய ரூட்டை விளக்குனாங்களா, அதுக்கு நாம மறுப்பு சொல்லாம போயிட்டோமா, அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த ஏகத்துவ இதில் வேறு ஜுஹைர் என்ற ஒரு அறிவிப்பாளர் தொடராக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த ரூட்டில் வரக்கூடிய செய்தி தான் செய்யறாங்க, அதை தான் விளக்குறாங்க இந்த ரூட்டில் வரக்கூடியது என்று சொல்லிவிட்டு 10/9 இல்ல பலவீனமானது என்று சொல்றாங்க. நாம வந்து அது எதுக்கு மறுப்பாக எழுதினாங்க அப்படின்னு கேட்டா, அல்ஜன்னத்தில் வரக்கூடிய அபத்தங்கள் என்ற பெயரில் தான் நிச்சயதாக வெளியிட்டாங்க. அல்ஜன்னத்தில் வரக்கூடிய அபத்தங்களுக்கு பதில் சொல்வதாக இருந்தா நாம அல்ஜன்னத்தில் எதை எடுத்து வைத்தோமோ அதுக்கு தானங்க பதில் சொல்லியிருக்கணும். நாம இவர் என்ன கேள்வியை முன் வைக்கிறாரு, ஜனவரி ஏகத்துவத்தில் எதை நாம எடுத்து வைத்தோமோ அதுக்கு பதில் என்ற பெயரில் தான் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படி எழுதியவர் எல்லாத்துக்கும் மறுப்பு என்று சொல்றி கருதி இதை ஏன் அவர் விளக்கவில்லை, இதை ஏன் பலவீனம் என்று ஒத்துக்கொண்டு போய்விட்டார் என்று கேட்கிறாங்களே, அவங்களை பார்த்து நான் திருப்பி கேட்கிறேன், ஜனவரியில
ஏகத்து அதாவது ஜனவரியில் அதாவது என்ன டிசம்பர் என்று நினைக்கிறேன், டிசம்பரில் வந்த அல்ஜன்னத்தில் வந்ததற்கு மறுப்பாகத்தான வெளியிட்டு இருக்கிறார்கள். அல்ஜன்னத்தில் வரக்கூடிய அந்த செய்தியில அதுல எது வந்திருக்கிறதோ கேட்கறது புரியுதா, அதில் எது வந்திருக்கு எந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறதோ அதற்கு தனக்கு மறுப்பு எழுதணும் ஜனவரியில. இல்ல இவங்களாக ஒரு செய்தியை கற்பனை செய்து கொண்டு அதை அவர்கள் ஜன்னத்துக்கு மறுப்பாக கருதி நாங்க ஜன்னத்துக்கு மறுப்பு எழுதியிருக்கிறோம். ஜன்னத்துல வராத செய்தி அது, எந்த செய்தி, இந்த செய்தி வராத செய்தி, வராத ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு இவர்களாக கற்பனை செய்து மறுப்பு எழுதிவிட்டு இதுக்கு மறுப்பாகத்தான் எழுதினாங்க, இதை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அல்ஜன ஏகத்துவத்தில் குறிப்பிட்டிருப்பதாக சொன்னாங்கல்ல ரூட்டு, இந்த ரூட்டை வளைக்கி இருக்கிறாங்களா, நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீசினுடைய ரூட்டு பலவீனமானது என்று விளக்கி இருக்கின்றார்களா, அதை அவங்க தெளிவுபடுத்தணும். பலவீனமானது என்று விளக்கி இருந்தா எந்த அடிப்படையில் பலவீனமானது என்பதை விளக்கி இருக்கணும். அப்படி விளக்கி இருந்தா அதுக்கு நாம பதில் சொல்லும் பொழுது அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தெல்லாம் சரிதானா என்பதை ஆய்வு செய்வோம். அப்படி இல்லையா, நீங்க எடுத்து காட்டின ரூட் எது, ஜுஹைரின் மூலமாக அந்த செய்தி அறிவிக்கப்படுது. ஜுஹைர் அந்த செய்தியை பத்தி என்ன சொல்றாங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் வரைக்கும் இது சரியானதுதான், அவங்களும் சரியானதுன்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் வரைக்கும் அந்த ரூட் சரியானதுதான், எதுல சந்தேகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்பதில் சந்தேகம் என்று அந்த செய்திகளை தான் சொல்றாரே தவிர, நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரூட் இருக்குல்ல இந்த ரூட்டை பத்தி என்ன செய்யல அதுல பேசல. அதனால நாம திரும்ப கேட்கிறோம், திரும்ப கேட்கிறோம், நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரூட் இருக்குல்ல இந்த ரூட்டு ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது பலவீனம் என்று சொல்கிறீர்களா? பலவீனம் என்று நீங்கள் சொன்னால் இதற்கு என்ன காரணம், இது பலவீனம் என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் தெளிவாக விளக்க வேண்டும். அந்த ரூட்டை தாங்க பிரிண்ட் கொடுத்தாங்க, சகோதரர்களே திரும்பவும் அதுக்கு நான் சொல்றேன் விளக்கம். திரும்பவும் அவர் சொல்வதில் இருந்து அதை பொய்ங்கிற ஒத்துக்கிறார். ஏன்னு கேட்டா ஜன்னத்தில் எழுதுனதுக்கு இது மறுப்பு, ஏகத்துவம் ஜன்னத்து என்னன்னு கேட்டா அது ஜன்னத்துன்னு போட்டு விட்டுறாரு. அது இவருடைய ஆர்டிகல் நீங்க விளைக்கிறேன்னு ஜன்னத்தில் வெளியிட்டாங்களே ஜன்னத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்ஜன்னத்து இதழில் வந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்டது வந்து இவர் இது சம்பந்தமாக எழுதிய ரெண்டு புஸ்தகம் சொன்னோம்ல, அதுல முத புஸ்தகம் தான் அது, சரியா? நூர் முகமது பாக்கவி அவர்கள் எழுதியதைத்தான் ஜன்னத்தில் முதல்ல வெளியிட்டார்கள். ஜன்னத்துக்கு உள்ள மறுப்பு எல்லாம் நூர் முகமது பாக்கவிக்கு தான் மறுப்பு, சரியா? ஜன்னத்துடைய கமாலதி மதனியோ அப்துல் கார் மதனியோ வேற அதுல இருக்கிற யாருக்குமோ அதுல சம்பந்தம் கிடையாது. இது நூர் முகமது பாக்கவி தான் எழுதின, அவர் பேரில் தான் அது வந்தது. அந்த ஆர்டிகல் கூட அவருடைய நூர் முகமது பாக்கவி பேர்ல தான் வந்தது, முன்னுரையிலையும் சொன்னார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஜன்னத்துல உள்ளது நம்ம ஜன்னத்து சம்பந்தம் இல்லாத மாதிரியும் யாரோ ஜன்னத்துல எழுதிப்பட்டாங்க அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கிற மாதிரியும் ஒரு தோரணை இங்க நிறுவ பாக்குறாங்க. அப்ப ஜன்னத்துல எழுதினார் என்பதற்கு அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு நான் முதலில் எழுதியதுன்னு அதுக்கு அர்த்தம். ஜன்னத்தில் எழுதினது என்பதற்கு நூர் முகமது பாக்கவி சொன்னபடி சொன்னா என்ன அர்த்தம், நூர் முகமது ஆகிய நான் முதலில் எழுதிய கட்டுரைக்கு சொல்லணும், ஜன்னத்துன்னு சொல்லக்கூடாது. என்ன அதை பார்த்தா உங்களுக்கு எது உண்மை விளங்கு. அப்ப நூர் முகமது பாக்கவி அவர்கள் எழுதியதுதான் ஜன்னத்தில் முழுசாக வெளியிட்டார்கள், சரியா? இப்ப நாம ஏகத்துவத்தில் வெளியிட்ட மறுப்பும் ஜன்னத்துக்கு அல்ல, நூர் முகமதுக்கு தான். நம்ம வெளியிட்ட மறுப்பு எதுக்கு தான், அவருடைய ஆர்டிகல் தானே, ஆர்டிகல் சொந்தக்காரருக்கு தானே மறுப்பு, அதை வெறுத்துட்டோம். அப்ப அவருக்கு நாங்கள் மறுப்பாக நல்லா கவனிக்கணும், யாருக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் என்று அவர் இருக்க முடியாது. அவருக்கு மறுப்பாக நாங்கள் இதை இணைஞ்சிருக்கிறோம், இந்த ஏகத்துவத்தை வெளியிட்டிருக்கிறோம். வெளியிடும் பொழுது அதில் என்ன பண்றோம்னு கேட்டா, பொதுவாக ஜக்காத்தை பற்றி என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்படுகிறதோ
என்னென்ன ஆதாரங்கள்லாம் வைக்கப்படுகிறதோ பரவலாக அதையெல்லாம் அவருக்கு மாத்திரம் உள்ள மறுப்பாக இல்லாமல் பொதுவாக என்னென்னலாம் வைக்கப்படுதோ அதையெல்லாம் நாங்கள் சேர்த்து அதில் குறிப்பிடுறோம். குறிப்பிடும் பொழுது அதில் இவருக்கு வெயிட்டான ஒரு வாதம் அதில் இருந்தால் நல்லா கவனிக்கணும். இவருக்கு இதுதான் இப்ப மெயின் ஆதாரமா வைக்கிறாரு. இப்ப இப்ப என்ன வைக்கிறாரு, வருஷ வருஷம் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறது என்ன ஆதாரம் தெரியுமா என்று முத முதல்ல அவர் எடுத்து வைக்கக்கூடியதாக இதுதான் வைக்கிறாரு. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆதாரம் என்று அவருக்கு அது பட்ட ஒன்றாக இருந்தால் என்ன பண்ணிருக்கனே, இது பலவீனம் ஆனாலும் பலமான ஒரு ரூட் ஒன்று இருக்கிறது, அதை கண்டுகொள்ளாமல் இதை பண்ணிவிட்டார்கள், இவ்வளவு பக்கத்தை நான் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இதோ அந்த ஹதீஸை நான் நிறுவுகிறேன், அதிலிருந்து நான் வருஷ வருஷம் கொடுக்கிறது நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்பவும் சொல்றேன், அவர் அதையும் சேர்த்து அதுல உள்ளதையும் சேர்த்து தான், எந்த ஒன்றும் அவருக்கு சஹீஹ் என்று அவர் நினைக்கவே கிடையாது, எல்லாமே பலவீனம் என்றுதான்.